ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் வெல்கம் ஆர் ட்ரீம் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல காரசாரமான வறுவல் தான். இது எப்படி செய்துன்னு வாங்க பார்க்கலாம். கனவா மீனை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாமே அதுக்கு மேலே இருக்க அந்த பிளாக் கலர் எல்லாமே, ஸ்கின் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த ஃப்ரை பண்ணும் போது நல்லாயிருக்கும். ஃபுல்லாமே சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட தனி மிளகாத்தூள் இருக்குங்களே, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டும், ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் போடுறோம். ஒரு ஸ்பூன் போடும்போது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் போல் கரம் மசாலா எல்லாமே சேர்த்து நம்ம வைக்கும்போது, இப்போது ஈவினிங் செய்ய போகிறோம்னா மார்னிங்கே இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மசாலாலாம் ஊறி வரும், இல்லைனா நல்லா இருக்காது. அதுக்காக தான் இப்போது கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்க்குறோம். மஞ்சள்தூள் சேர்த்து எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு மசாலாலையும் உப்பு சேர்க்க போகிறோம். அதனால் இதில் வந்து இந்த மீனுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் மிளகு, சீரகம், சோம்பு இது மூணுமே ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். கொஞ்சம் லைட் பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். ஓகே, நல்லா இந்த மாதிரி பவுட்ரு ஆகிடுச்சு. இப்போ இந்த பவுட்ரும் இந்த கனவா மீனில் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அந்த ஸ்மெல்லு டேஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா சோம்புலாம் சேர்க்கறதுனால. இது வந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் இப்போதைக்கு போட்டுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் அதை ஃப்ரை பண்ணும்போது அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இது கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது பார்த்தீங்களா, கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு கை அளவு போட்டுக்கோங்க. போட்டு இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாமே மசாலா நல்லா உள்ளே இறங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பாருங்கள். உங்களுக்கு கலர் வேணுன்னா ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கொஞ்சமாக லெமன் ஊற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுடலாம். கொஞ்சம் அந்த புளிப்பு சுவையும் நல்லாயிருக்கும், அதனால தான் லெமன் சேர்க்குறேன். ஓகேங்களா, லெமன் சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லைனா ஒரே இடத்துல மட்டும் அந்த புளிப்பு இருக்க மாதிரி இருக்கும், அதனால தான். ஓகேங்களா, அப்படி மசாலா ஏன்னா பத்தலைனா கொஞ்சமாக நீங்கள் மாவும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப மசாலாவாக இருந்துச்சுனாலும் நல்லா இருக்காது, அதனால தான். இப்போ இது எல்லாமே சேர்த்து மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஈவினிங் செய்ய போகிறீங்கன்னா மார்னிங் வச்சுடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஊறி இருக்கு. இப்போது தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாகவே போட்டு எல்லாமே போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லாமே பொறிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இந்த மசாலா வறுத்த எண்ணெயே எடுத்து ஒரு பேனில் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அந்த எண்ணெய் சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர்ஸ்லாம் அதில் இறங்கியிருக்கும், அதனால தான். அதில் சின்ன சின்னதாக கட் பண்ணால் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், 2 ஆனியன் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆனியன் நல்லா வதங்கிக்கிட்டோம், பொன்னிறமாக ஆகணும். ஆனியன் ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆகிடுச்சு. ஓகே, இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ இதில் வந்து இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போல், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல மிளகு, சீரகம், அந்த சோம்பு பொடி எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம், ஏன்னா அந்த மசாலா எல்லாம் உள்ளே இறங்கும், அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம்ல ஆல்ரெடி அந்த மீன், கனவா மீன் அதிகம் எல்லாம் சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் அடுப்பில் இருக்கட்டும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது நல்லா காரசாரமாக இருக்கும். இது கனவா மீன் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும்.
இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.